நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் ஒரு மனதை சற்று கணக்க வைக்கின்ற ஒரு கமெண்ட். நந்தகுமார் சி, குருஜி, நான் தங்கள் பிரீமியம் வீடியோ மற்றும் ஆன்லைன் கிளாஸ் மாணவர். பிரீமியம் வீடியோவிலும் ஆன்லைன் வகுப்பிலும் இங்கே நந்தகுமார் சி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நந்தகுமார் சி, உங்களை நினைவு இருக்கிறது. இரண்டு நந்தகுமார் இருக்கிறீர்கள். ஒருவர் சிறிய எழுத்துக்களால் நந்தகுமார் என்பார், நீங்கள் கேபிட்டல் எழுத்துல நந்தகுமார்னு போடுறதுனால உங்களை கேபிட்டல் நந்தகுமார் என்று குறிப்பிடுவது வழக்கம். உங்களுடைய கமெண்ட், இளம் வயதில் மரணம். என்னுடைய மாணவன், நான் உங்களையே மாணவன் சின்ன பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் காலேஜ் லெவலுக்கு உள்ள மாணவ ப்ரொஃபஸர் டீச்சர் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. சரி குருஜி, ஒரு 10 மாதமாக அவங்கக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதகர் மாணவர், என்னிடம் கல்வி பயின்றவர், என்னிடம் கல்வி பயின்று கொண்டிருந்த கல்லூரி மாணவர், 27/6/2022 போன வருஷம் ஜூன் மாதம் கோவையில் மாலை விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். 10 மாதத்துக்கு முன்னாடியே கமெண்ட்டை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் பட் பெரும்பாலான கமெண்ட்டுகள் என்னுடைய கவனத்திற்கு வருவது அப்படிங்கிறது கொஞ்சம் என்னுடைய வேலைப்பழுவின் காரணமாக சில நேரங்களில் கமெண்ட் அனுப்பிச்சா கூட நான் அதை பார்க்க முடியாமல் ஒரு நிலைமையில் இருப்பேன். நீங்கள் 10 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாணவர், ஒரு கல்லூரி மாணவர், போன வருடம் கோவையம்புத்தூரில் மாலை விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டான். என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியவில்லை குருஜி. இன்னும் 2 நாட்களில் கல்லூரி படிப்பு முடியும் தருவாயில் தற்கொலை செய்து கொண்டார். பெற்றோர், அவனின் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் யாருக்கும் மரணத்தின் காரணம் தெரியவில்லை. போலீஸ் தற்கொலை என்று முடித்து விட்டார்கள். தாங்கள் தான் விளக்கி கூற வேண்டும். பொதுவாக போஸ்ட்மார்டம் பண்ணுறதுன்றது ஜோதிடத்தில் இல்லைன்றதை அடிக்கடி சொல்லிட்டேன். ஜோதிடம் என்பது ஒரு குறி காண்பது அல்ல. உங்கள் கமெண்ட்டை படிச்சிடறேன். தாங்கள் தான் விளக்கி கூற வேண்டும். ஜோதிடம் எனக்கு ஓரளவு தெரிந்தும் இதை நான் அறிய முடியவில்லை குருஜி. நான் ஜாதகரின் கிளாஸ் டீச்சர் என்பதாலும் மிகவும் நட்புணர்வுடன் ஜாதகருடன் பழகுவேன். ஜாதகர் என்னிடம் எல்லாவற்றையும் ஷேர் செய்வார். அதிகமாக தனிமையிலும் அதிகம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நன்கு படிக்கின்ற மாணவர். மனசு கணக்குது. 22 வயசு பையன், 21 வயசு பையன் சூசைட் பண்ணிக்கிறான்னா என்ன இருக்கு? 21 வயதில் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன மன அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறதும் உண்மையிலேயே தெரியலன்றதான் சொல்லுவேன். ஜாதகர் தனிமையில் அதிகம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நன்கு படிக்கும் மாணவன், கிளாஸ் டாப்பர், 2-3 புத்தகம் எழுதி வெளியிட்டுள்ளார். நடிப்பில் ஆர்வம் அதிகம். அடிக்கடி மன அழுத்தத்தால் வாழவே பிடிக்கவில்லை, சூசைட் பண்ணிக்கலாம் என்று தோன்றுகிறது என்று அவனது நண்பர்களிடமும் என்னிடமும் அடிக்கடி கூறுவார். அப்போவே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் இல்லையா? ஜாதக அமைப்புகளை ஒரு ஆழமாக பார்த்துருக்க வேண்டும். என்னுடைய மாணவர், 3 வருஷமாக என்னுடைய பிரீமியம் வீடியோலையும் இருக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ்லையும் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது, விதி மேலானது இல்லையா? சரி, நானும் அடிக்கடி அறிவுரை வழங்கி அந்த எண்ணத்திலிருந்து மாற்றுவேன். வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்க அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த நிலையில் இவர் கல்லூரி முடியும் முன்பு தற்கொலை செய்து கொண்ட காரணம் என்னவென்று தெரியவில்லை. 3 ஆண்டுகள் முன்பு இவன் ஜாதகத்தை நான் பார்த்து வந்துள்ளேன். ஆனால் இது அற்பாயுள் ஜாதகம் என்றும் தற்கொலை செய்து கொள்ளும் ஜாதகம் என்றும் என்னால் கணிக்க முடியவில்லை குருஜி. தாங்கள் தான் இறந்த என் மாணவனின் ஜாதகத்தை விளக்கி கூற வேண்டும். எந்த காரணத்தால் ஜாதகர் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என்றும் கூற வேண்டுகிறேன் குருஜி. ஜாதகர் பெயரை குறிப்பிட்டிருக்கிறீங்க, தயவுசெய்து வேண்டாம். இறந்து போனவருடைய பேர், அவருடைய விஷயங்களை நம்ம தயவுசெய்து வெளியே சொல்ல வேண்டாம். அதனால் ஜாதகருடைய பெயரை நான் இங்கே குறிப்பிட போகிறதில்லை. நந்தகுமார், நீங்களே ஒரு இளம் வயதுக்காரராக இருப்பீர்கள். உங்களுடைய கமெண்ட்டு நினச்சேன், நீங்கள் வந்து ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஜாதகருடைய பிறந்த தேதி 25/3/2001, பிறந்த நேரம் அதிகாலை 12:03, பிறந்த இடம் கரூர், இறந்த தேதி 27/6/2022. சரி, பொதுவாகவே நந்தகுமார் சி இறந்ததற்கு பிறகு, இறப்பிற்கு பிறகு ஒரு விஷயம், சம்பவம் நடந்ததற்கு பிறகு நம்ம ஜோதிடத்திலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. எல்லாருமே எப்படி அப்படின்னு சொன்னால் போஸ்ட்மார்டம் செய்கிறது தான், இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இறப்பை சொல்வதற்கு முடியாதா அப்படின்னு கேட்டால் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு திருப்பி எதிர்கேள்வி கேட்குற ஆள்னா, இறப்பு எப்போது சொல்லப்பட வேண்டும்? அடிக்கடி இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், ஒருத்தருக்கு விபத்தாகி போய்விட்டது. பிறந்த குழந்தை எப்போது இறக்கும் என்று கணிப்பதற்கு ஜோதிடம் இல்லை.
தேவையும் இல்லை. பிறந்த குழந்தைக்கு ஒரு நோய் வந்து விட்டது, பிறந்த குழந்தை சில நேரங்களில் அவஸ்தைப்படுகிறது ஹாஸ்பிட்டலில், இயல்புக்கு மாறாக ஒன்று நடக்கிறது அப்படிங்கிற போது தான் ஜோதிடம் அங்கே தேவைப்படும். பிறந்த எல்லோரும் சர்வ நிச்சயமாக ஒரு நாள் இறக்கப் போகிறோம். இதில் என்ன மாற்றம்? யார் ஒருத்தர் எல்லாருமே இறக்க போகிறோம், யாருமே இங்கே சாஸ்வதம் இல்லை, எல்லோருமே நிரந்தரமானவர்கள் இல்லை. யாரோ ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி அவ்வளவுதானே தவிர, ஒரு நாள் இந்த உலகமும் நிலைய இல்லாமல் ஆய்ப்போயிட போகுது. உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் இல்லாமல் ஆகிட போகுது. ஆகவே இறப்பு என்பது மரணம் எந்த நேரத்திலும் நம் முன்னே உட்கார்ந்து கொண்டு நம்மை பார்த்து வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆயினும் இந்த மாதிரியான ஒரு தற்கொலை அமைப்புகள் சற்று ஜீரணிக்க நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாணவன் 3 வருஷமாக நெருங்கி பழகியிருக்கிறான், அவனுடைய ஜாதகம் தெரியுது, ஆயினும் அதை கவனிக்க முடியல. ஆனால் நீங்கள் கணிச்சிருக்கலாம், ஏன்னா அவனுக்கு தற்கொலை எண்ணங்கள் வருகிறதே அப்படிங்கிற போது. ஒரு 20 வயசு பையன் தற்கொலை எண்ணம் வருதுன்னு சொன்னால் அவன் இயல்புக்கு மாறானவன். அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு செய்து பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த போதிய ஞானம் இல்லாது போயிட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இல்லை, ஓரளவிற்கு அனுபவம் உள்ளவர்கள் அற்பாயில் ஜாதகங்களை கணித்திரவிட முடியும். ஆயுத்தாய கணக்குகள் இருக்கிறதே இல்லை, அதிலெல்லாம் கணிக்க முடியாது. ஜோதிடம் என்பது கணிதங்களுக்கு அப்பாற்பட்டு சமன்பாடுகளாக இருக்கக்கூடிய கலப்பு ஒளிக்கலப்பு நிலைகள்னு சொல்லிட்டேன். இதில் தான் இந்த அஷ்டவர்க்கம் வர்க்கச்சக்கரம் இந்த அமைப்புகள்லையும் ஆயுள் கணக்குகளை எண்களாக குறித்து, எண்களுக்குள்ள ஜோதிடம் இல்லவே இல்லை. இவருடைய ஜாதகத்தை போடுவோம், ஆயுர்தாய கணக்குகளுக்கு முன்னாடி அஷ்டவர்க்க பிந்துகள், அந்த பிந்துகள், இந்த பிந்துகள், 8ஆம் இடத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பிந்துகள், அதெல்லாம் கணிக்கணும். கண்டிப்பாக எப்பேற்பட்டாலையும் கணிக்க முடியாது. கணிப்பதற்கு உரியவை லக்னம், லக்னாதிபதி, அஷ்டமஸ்தானம், 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதி, லக்னாதிபதியுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள், நடக்கப் போகின்ற தசாபக்தி அமைப்புகள், மாரக பாதக அஷ்டம தசாபக்தி அமைப்புகள் தான். மாரக அஷ்டம பாதக இந்த அமைப்புகளின் அடிப்படையில் தான் மரணம் அங்கே செயல்படுகிறது. மரணம் அங்கே செயல்பட வேண்டும். அந்த மரணம் இயல்பாக இருக்கக்கூடாது எனில் அங்கே மரண பாவகம் இருளாக இருக்க வேண்டும். மாரக பாவகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2-7 சரஸ்திரத்திற்கு ஏற்றார் போல, ஸ்திரத்திற்கு 3-8 சொல்லிடுவேன், சரத்திற்கு 2-7 வந்துடுவேன், உபயத்திற்கு 7-11. இது நான் சொல்லலை, நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ஏற்கனவே சில கணித அமைப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆயுர்தாய கணித அமைப்புகளில் மரணத்தை இத்தனை நாள் அமைப்புகளின்படி எண்களாக கணக்கிட்டு அஷ்டவர்க்க பரல்களை கணக்கிடுவது போல சொல்லவே முடியாது. மரணத்தை கணிப்பது என்பது மரணம் தேவைப்படுகின்ற, இயல்பாக மருத்துவமனையில் இருக்கிறார், விபத்தாகிவிட்டது, அல்லது இது போன்ற ஒரு சூழலில் மன அழுத்த அமைப்புகளில் இருக்கிறார். நேற்று கூட ஒரு தங்கையை பற்றிய, விருப்பமின்றி திருமணம் செய்து கொண்ட ஒரு தங்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு அண்ணனுக்கு சற்று கோடு காட்டினேன், தங்கையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று, நேற்று ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல. சொல்றதுக்கே மனசு கணக்குது, புரிகிறது ஐயான்னு சொன்னார். விருப்பமின்றி திருமணம் செய்து வைத்த ஒரு தங்கை சரியாக இல்லை, அம்மா இப்படி இருக்கிறாங்க, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், தூர இடத்துல தங்கைக்கு உதவ முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன், திருமண வாழ்க்கை அவளுக்கு குழப்பமாக இருக்கிறது, என்னுடைய தொலைபேசியில் என்னுடன் பேசும்போது அவள் சரியாக பேச மாட்டேன்றா, சில விஷயங்கள் அம்மா தைரியமாக இருறா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்காமலேயே ஒரு விஷயத்தை கோடு காட்டினேன், தங்கையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் தூர போட்டு விட்டு தூர இடத்தையும் விட்டு முதல்ல தங்கையை கவனிங்கன்னு சொன்னேன். எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால அதை நான் கோடு காட்டினேன். அதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார். குருஜி அவருடைய தொலைபேசி பேச்சிலேயே அவருடைய மன ஓட்டம் எனக்கு புரிந்தது. இதை கேட்க வேணாம்னு நினச்சேன், நீங்களே சொல்கிறீங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்ட்டார். அவ்வளோதான். இப்படி தேவைப்படுகின்ற நேரங்களில் தங்கை, சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட தங்கை, இளம் வயது, கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெண்ணை புகுந்த வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு துணையே இல்லை. திருமணமானவனை கணவனை புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமை, மாமியார் மாமனார் சூழல் முற்றிலும் வித்தியாசமான சூழல், அங்கே இருப்பதற்கு ஆதரவு தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ தான். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன நடக்கின்றத உள்வாங்கி உள்ளே லக்ன பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், மாரக பாதக அட்டம அமைப்புகள், உங்களுடைய தங்கையின் எண்ணங்களும் மனதுகளும் வேறொன்றை நோக்கி அவரை செலுத்துகின்றன, உடனடியாக உஷாராக இருங்கள்னு சொன்னேன். அந்த நேரத்தில் தான், இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மரணம் என்பதை ஜோதிடம் கணிக்க தலைப்படும், அப்போது தான் தேவையாக இருக்கும். மற்றபடி இது ஒரு விஞ்ஞானம் தானே, இந்த அந்த குழந்தை பிறந்துருச்சு, நோட்டில் எழுதி கொடுத்துறியா, சாகர வரைக்கும் அந்த காலத்தில் எழுதி கொடுத்தாங்களே, அதெல்லாம் சும்மா. ஒரு மிக பிரபலமான விஐபி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன், என்ன உயிரோடு இருக்கிறார், 65 வயசு தாண்டிட்டார்,
அவருடைய 61 வயதில் ஆயுள் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட்லேயே ஜாதக நோட்டில் பெருசாக எழுதி கொடுத்துருக்கிறார். அதுக்கு எழுதி கொடுத்து 4 வருஷம் ஆகி 65 வயசு ஆச்சு இப்போ அவருக்கு. 61 வயதில் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஐபி. 61 வயதில் இவர் இந்த மகாதசை இந்த புக்தியில் அவர் அதில் வந்து அவர் பிரபலமான விஐபியாக இருப்பார் என்பதற்கான எந்த அடையாளங்களையும் குறிக்காமல் இவ்வளவு பெரிய ஜாதக நோட்டில் அந்த காலத்து 60 வருடத்திற்கு முன்பு எழுதிய ஒரு ஜோதிடர் இவருடைய 61 வயதில் இந்த நாளில் இந்த இதில் மரணம் ஏற்படும்னு எழுதி கொடுத்துருக்கிறார். இதில் சில பேர் என்ன சொல்லுவீங்க, எங்களுக்கு எழுதி கொடுத்த அதே டைம்லேயே எங்கள் அப்பா இறந்துட்டார்லாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் காக்காவுக்கார பணம்புல விழுந்த கதை தான். 60 வயதில் என்கிட்ட தயங்கி கொண்டே அந்த விஐபி இந்த இப்படி எழுதியிருக்கிறாங்களேன்னார். ஆனால் நீங்கள் வேறு 85 வயசு வரைக்கும் இருப்பீங்க இந்தந்த காரணங்களால் பாருங்கள், இதே நோட்டை நீங்கள் 65 வயசில் பார்ப்பீங்க என்ன, 65 வயசில் பார்த்தேன்னார். இப்போ தான் சமீபத்தில் 4 வருஷம் தாண்டிட்டார், இன்னும் 10-15 வருஷம் இருப்பார். ஆக மரணம் என்பது தேவைப்படுகின்ற நேரத்தில் கணிக்கப்பட வேண்டிய ஒன்று. மரணத்தை பற்றி அறிவதற்கு எல்லோருக்குமே ஆர்வங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இது கொஞ்சம் மனதை நெகிழச் செய்கின்ற கமெண்ட். நந்தகுமார், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராகவோ ஆசிரியராகவோ இருக்கிறேன், 3 வருஷமாக என்கிட்ட பழகி கண்டந்த ஒருத்தன், ஆனால் நீங்கள் கேட்க விரும்புகிறது என்னென்னா இது வந்து ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டது, நிரூபிக்க இயலாதது. நான் ஒரு காரணத்தை சொல்லுவேன், அந்த காரணத்தை எப்படி நிரூபிப்பது? நீங்கள் கேட்குறீங்க அவன் ஏன் மரணத்தை, அவனுக்கான மரண காரணம் என்ன? அம்மாவுக்கும் தெரில, அப்பாவுக்கும் தெரில, என்கிட்டையும் சொல்லலை, யாருக்குமே தெரியல. காவல்துறை மரணம் என்பதை க்ளோஸ் பண்ணிடுச்சு. சட்டம் அதைத்தான் செய்யும். மரணம் தெளிவாக இருக்கிறது தற்கொலை செய்து கொண்டார், அதைத்தான் செல்லுமே தவிர. அப்போ இதுக்கு தான் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் கிராமங்கள் என்ன பண்ணுறாங்க, குறி கேட்க போகிறாங்க, ஆவிகளோடு பேச போகிறார்கள், குறி கேட்க போகிறார்கள். ஆனாலும் உங்களுடைய இந்த கமெண்டில் மரண காரணம் என்ன, மரணம் ஏன் என்பதை விஞ்ஞான ரீதியாக விளக்க முயற்சிக்கலாம். ஆனால் எதையுமே பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக ஆதாரமாக நம்பக்கூடிய வகையில் நான் சொல்கிறேன், மரண காரணம் என்னன்றது ஒரே ஒருத்தருக்கும் ரெண்டாவதாக கடவுளுக்கும் தான் தெரியும். இறந்து போனவருக்கு தெரியும், இறந்து போனவர் சம்பந்தப்பட்ட இன்னொருவருக்கு தெரியும், இவர்கள் இருவரையும் தவிர்த்து எல்லாம் அறிந்த பரம்பொருளுக்கு தெரியும். இதுதான் மரண காரணத்தை சொல்வது, சரியா? சரி, இப்பொழுது இங்கே திரையில் நீங்கள் சொன்ன பெயர் சொல்லப்போவதில்லை. 25/3/2001 பிறந்த நேரம் அதிகாலை 12:03, இடம் கரூர், இறப்பு 27/6/2022. ஏன் இந்த மாணவர் இறந்தார் என்பதற்கான ஜோதிட ரீதியிலான விஞ்ஞான காரணங்கள், சகலரும் விதிகளோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள். இங்கே வந்து வளவளா குலகளாகவே இருக்கக்கூடாது. ஜோதிடம்ன்றது ஒரு அபாரமான சமன்பாடுகள் அடங்கிய கணிதம், ஆயிரத்தாய கணக்குகள் எல்லாமே ஒரு செயல்முறை முயற்சி. அஷ்டவர்க்கமாக இருக்கட்டும், வர்க்கங்களாக இருக்கட்டும், வர்க்க சக்கரங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுமே ஒரு முயற்சி தானே தவிர, ஜோதிட பலன்கள் இருப்பது நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ கலப்பு அமைப்புகளில் தான். இந்த கலப்பு அமைப்புகளை நீங்கள் அப்படியே தசாபக்தி அமைப்புகளோடு லக்னம், லக்னாதிபதி, சுபத்துவம், பாபத்துவம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடம், மாரக பாதக கேந்திர வீடுகள் அமைப்புகளையோடு புரிந்து கொண்டு அதை இதை இயல்பாக அதை பொருத்தி பார்க்கும்போது மட்டும்தான். இப்போ இவர் வந்து ஆஸ்பத்திரியில் சூசைட் அட்டம்ப்ட் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு கேட்டால், ஒரு ஞானமுள்ள அனுபவமுள்ள உண்மையான கணிதத்தை தெரிந்த ஜோதிடரால் பட்டவர்த்தனமாக துல்லியமாக இவர் இறந்துடுவார்னு சொல்ல முடியும். ஆனால் அவர் இறப்பதற்கு 2 நாளுக்கு முன்னாடி நல்லா இருக்கிறார்ல, சூசைட் அட்டம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி, அப்போ அவருடைய ஜாதகத்தை காட்டினால், சில நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் ஜாதக நேரம் சரியில்லையே, எனக்கு வந்து சில சோதனையெல்லாம் வந்திருக்கு, என்னங்க 4 மாசமா டைமே நல்லா இல்லை, அந்த மாதிரி ஜாதகத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால், அப்படியே ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டாருங்கன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும், 4 மாசமா டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னா பட்டுன்னு அவங்களே இல்லை இறந்துட்டாருங்க. ஆக இது வந்து இறந்து விட்டாரா இறக்கலையா சில கணிதங்களை அமைப்புகளோடு தெரிந்து இது பண்ணக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ஜோதிடம்ன்றது நான் சொன்ன மாதிரி எப்போது என்ன நடக்கும் என்பதை ஒரு தெரிந்து கொள்வதற்காக பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு அமைப்பு. இதுல 100% துல்லியமாக சொல்வதற்கு 100% துல்லியமான சில விஷயங்கள் வேணும். இப்பவே உங்களுடைய நீங்க கொடுத்த சில குறிப்புகளை வச்சு ஜாதகருடைய பிறந்த நேரத்தை நான் 4 நிமிஷம் தள்ளி போட்டிருக்கிறேன். 12:03 கொடுத்துருக்கிறீங்க, இந்த ஜாதகர் தற்கொலை கொண்ட செய்து கொண்ட ஜாதகர் 12:03 பிறக்கல, 12:07 அது 4 நிமிடம் கழித்து பிறந்திருக்கின்ற ஜாதகர். ஏன்னா அந்த தற்கொலை அமைப்புகள் நீங்கள் சொன்ன சில சம்பவங்கள் எல்லாமே கரெக்டாக பொருந்தி வருகின்ற அமைப்பு. சரி, இப்பொழுது அன்புள்ள நந்தகுமார் திரையில் அவருடைய ஜாதகத்தை போடுறேன். மரண காலத்தில் ஒருவருடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ கடுமையான பாதிப்புகளை கோச்சார நிலையில் அடைந்திருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக ஒரு மனம் கணக்கிறது என்றாலும் கூட ஜோதிடம் ஒரு கணிதம், விஞ்ஞானம் ஒரு மாதிரியான ஒரு
கரெக்டாக எல்லாரும் உங்களுக்கும் எனக்கும் ரெண்டு ரெண்டுனா நாலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால இங்கே கணித ரீதியாக இவருடைய மரணத்தையும் மரண காரணத்தையும் விளக்குவோம். முதல்ல நீங்க 12:3 கொடுத்தீங்க, ஆனால் இந்த ஜாதகர் ஒரு 4 நிமிடம் கழித்து 12:07 பிறந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் இப்ப திரையில் தெரிகிறது ஜாதகர், இறந்து போன இந்த கல்லூரி மாணவருடைய ஜாதகம். 25 மார்ச் 2001 12:07 அதிகாலை கரூரில் பிறந்த ஜாதகம். ஜாதகம் வந்துவிட்டது. லக்னம் தனுசு லக்னம், லக்னத்தில் கேது, 3 புதன், 4 சூரியன் சந்திரன் சுக்கிரன், 6 குரு சனி, 7 ராகு, 12 செவ்வாய். ஜாதகர் பிறக்கும் பொழுது சனி திசையில் 13 வருடம் 7 மாதம் 14 நாட்கள். இப்போது அம்சத்தையும் போடுறேன், அதற்கு பிறகு ராசி கட்டத்தை விளக்குகிறேன். இப்போது திரையில் நவாம்சம் தெரிகிறது. நவாம்சத்தில் மேஷ லக்னம், அங்கே நவாம்சத்தில் எண்கள் இல்லை, பார்வை இல்லை, உச்சம் நீச்சம் ஆட்சி போன்ற எந்த விதமான ஸ்தான பலங்களும் இல்லை. அங்கே மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, துலாத்தில் சூரியன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் புதன் செவ்வாய், மீனத்தில் ராகு. இது நவாம்ச நிலைமை. சரி, இப்பொழுது தசாபக்தி அமைப்புகள். இந்த பையன் இறந்து போனது 27/6/2022 சொல்லிட்டீங்க. இந்த கோச்சார நிலைமையை விளக்கும் போது சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்வேன், மரண காலத்தில் ஒருவருடைய ஜாதகத்தின் லக்னாதிபதியோ அல்லது அட்டமாதிபதியோ கோச்சாரத்தில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதற்கு கோச்சாரம் மிக மிக அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறேன். இதுவும் அதில் வருதா பார்ப்போம். ஜோதிடம்ன்றதே வந்து ஒரு சயின்ஸ் தானே, அதப்ப நிரூபிச்சாகணும்ல. சரி, பிறக்கும் மரணம் அடைந்தது 27/6/2022. அப்போது இவருக்கு புதன் தசையில் சந்திர புக்தி நடந்து கொண்டிருந்தது, அதாவது புதன் தசையில சந்திர புக்தி. இப்பொழுது திரையில் ராசி கட்டம் மறுபடியும் வந்துவிட்டது. புதன் தசை சந்திர புக்தி. சரி, புதன் தசை சந்திர புக்தியில மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணம் முதலில் சரிதானா, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ஜாதகத்தில் அந்த கணித அமைப்புகள் சமன்பாடுகள் பொருந்தி போகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, லக்னாதிபதி பலவீனம், பரிவர்த்தனையாகி இருக்கிறார், லக்னத்தோடு பரிவர்த்தனையாகவில்லை. லக்னம் இங்கே ராகு கேதுக்களால் பாவத்துவம், லக்னம் இருள் தன்மை அடைந்திருக்கிறது. நான் சொல்லுகின்ற பாவத்துவம், ராகு கேதுக்கள் லக்னத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். லக்னாதிபதி செவ்வாய் சனியின் இணைவு பார்வையில் இருக்கிறார் குரு. லக்னாதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் உண்மை, ஆனால் லக்னத்தோடு பரிவர்த்தனை அடையவில்லை, 4 இடத்தோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். இங்கே லக்னாதிபதி குரு 12 டிகிரியில் இருக்க 9 டிகிரிக்குள் அவரை சனி நெருங்கி பீடித்திருக்க செவ்வாய் 12 டிகிரிக்குள் அவருடைய பார்வையில் இருக்கிறார். அதாவது ஒரே நேரத்தில் லக்னாதிபதி செவ்வாய் சனியோடு இணைந்து மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கு எதிர்த்தன்மை கொண்ட சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார், உச்ச சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார். ஆனால் அந்த உச்ச சுக்கிரனும் அமாவாசையை சந்திரனோடு இணைந்து பலவீனத்தை அடைந்திருக்கிறார். ஆக இங்கே பலவீனங்கள் வெகு தெளிவாக தெரிகின்றன. லக்னம் பாவத்துவம் ராகு கேதுக்கலாம், லக்னாதிபதி பாவத்துவம் செவ்வாய் சனியாம், லக்னாதிபதியே கேந்திர கோண அமைப்புகளில் இல்லாமல் நட்பு ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளில் இல்லாமல் அங்கே 6 இடத்தில் பலவீனத்தை அடைந்திருக்கிறார். வந்துருச்சா பாயிண்ட்டு? லக்னம் லக்னாதிபதி, லக்னம் பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், 21 வயதில் இந்த இளைஞர் இறந்திருக்கிறார். இந்த இளைஞர் இறந்ததுக்காக இந்த விதிகளை நான் சொல்லலை. அற்பாயுள் அற்பாயுள் அற்பாயுள்னா ஆயுளுக்கு இதைத்தானே சொல்லிக்கிட்டு வர்றேன். சமன்பாடுகளாக சுபத்துவ பாவத்துவங்களாக புரிந்து கொள்ளுங்க, புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க தானே கத்து கத்துன்னு கத்துறேன். ஜோதிடத்தை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பொருள் ஏதோ ஒன்று இந்த சின்ன அறிவுக்கு வெளிப்படுத்தி சொல்லி கொடுத்துருச்சு, அதை புரிஞ்சுக்கங்கன்னு தானே சொல்றேன். ஆக லக்னம் லக்னாதிபதி இங்கே கடுமையான பாபத்துவம். லக்னாதிபதி எதிரியின் வீட்டில், ஆனால் உச்சனுடைய வீடு, அந்த உச்சனும் சூரிய சந்திரர்களால் அமாவாசையோட சந்திரன்களால பலவீனம், தனக்கு ஆகாத சூரிய சந்திரர்களோடு அந்த வீடு கொடுத்தவன் இணைந்திருந்து தன்னுடைய உச்சபலத்தை அவர் இங்கே அமாவாசை சந்திரனோடு ஒரு ஒரு மாதிரியான நிலைமைகள்ல அவரும் அங்கே பாபத்துவமாக இருக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? லக்னம் பாபத்துவம், லக்னாதிபதி பாபத்துவம், லக்னாதிபதி 6 மறைவு. அதே நேரத்தில் அதனை அடுத்து அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 8 அதிபதியாகிய சந்திரன் இங்கே பூரண அமாவாசை அமைப்பில் இருக்கிறார்.
பரிபூரண அமாவாசை. நான்காம் இடத்தில் திக்பலம். அந்த திக்பலம் 21 வயது வரை இவரை இருப்பதற்கு அனுமதிக்கிறது. இங்கதான் பாயிண்ட். இதே பத்தாம் இடத்துல இருக்குது, இது அதுவும் இல்லை. அட்டமாதிபதி திக்பலத்தையும் இழந்திருக்கிறார். இந்த 21 வயசு கூட கிடையாது. எங்கே எதை எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற அமைப்பு, திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை இப்போது நுணுக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கிறேன். அட்டமாதிபதி அமாவாசை சந்திரனாகி இங்கே முழுக்க முழுக்க பலவீனமாகிவிட்டார். அதன் பிறகு உச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கிறார், திக்பலத்தை அடைந்திருக்கிறார். அட்டமஸ்தானத்திற்கு சனி மூன்றாம் பார்வை இருக்கிறது. எட்டாம் பாவகம் பாவத்துவம் சனியின் பார்வையா, எட்டாம் பாவகாதிபதி அமாவாசை சந்திரன். சரி, 21 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாரே, அதற்குத்தான் அங்கே அந்த சுபத்துவ ஈடுகட்டுதல்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத அந்த சமன்பாடுகளோடு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றேன். எட்டாம் அதிபதி திக்பலத்தை அடைந்திருப்பதும், எட்டாம் அதிபதி திக்பலத்தை அடைந்திருப்பதும், எட்டாம் அதிபதிக்கு உச்ச சுக்கரனுடைய சேர்க்கை இருப்பதும், உச்ச சுக்கரனுடைய வீட்டில் ஆறில் மறைந்த லக்னாதிபதி இருப்பதும் இவர் வாழ்வதற்கு 21 வயது வரை அனுமதிக்கப்படக்கூடிய அமைப்புகள். நம்முடைய மொத்த வாழ்க்கை 120 வருஷம். இதைத்தான் அட்டமாதிபதி லக்னாதிபதி அட்டமஸ்தானம் என்கின்ற அமைப்பில் சனியின் சுபத்துவம் போன்ற அமைப்பில் ஆயுள் காரகன் இல்லையாவர், என்ன இருந்தாலும் ஆயுள் காரகனுக்கு அங்கே செவ்வாயின் தொடர்புகள் வரக்கூடாது. இந்த அமைப்புகளை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அதனை அடுத்து தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்தணும்னு சொல்லுவேன். புதன் தசை சந்திர புக்தியில் இங்கே அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். உபய லக்னத்திற்கு பாதக அதிபதிகள் யார், 7-11 குடையவர்கள். இங்கே மாரகஸ்தானம் என்பது, பாதகஸ்தானம்னு கூட எடுக்க வேண்டாம், மாரகஸ்தானம் இங்கே ரொம்ப முக்கியம். மாரகம் என்பது 7 அதிபதி. அப்ப மாரக அதிபதியான புதனுடைய தசையில், மாரகாதிபதியாகிய புதனுடைய தசையில் அட்டமாதிபதியாகிய சந்திரனுடைய புக்தியில் இங்கே மாரகம் நடந்திருக்கிறது. இவர் 27/6/2022 தற்கொலை செய்து கொண்ட இந்த அமைப்பில் அவருக்கு புதன் தசை சந்திர புக்தி ராகு அந்தரம் 7 இடத்தில் மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மரண காரணம் நீங்கள் கேட்டீர்கள், மரணத்திற்கான ஜோதிட காரணங்கள் இங்கே வந்து விட்டன. அதனை அடுத்து ஆதிபத்திய ரீதியாக நம்ம என்ன காரணத்துக்காக அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற ஒரு ஆவலின் காரணமாக, ஒரு பரிதாப உணர்வின் காரணமாக, ஒரு ஆசிரியராக நீங்கள் கேட்கிறீர்கள் நந்தகுமார். இப்ப பாருங்க, ஜோதிடம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. புதன் மாரகாதிபதி, மாரகாதிபதியுடைய தசையில அஷ்டமா, அடிக்கடி இது சொல்லுவேன், மாரக பாதக அஷ்டம ஸ்தானாதிபதியுடைய தசாபுக்திகள் குறுக்கிடும் போது லக்னம் லக்னாதிபதி பாவத்துவம், எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி அவர்களுடைய பாவத்துவத்தின் அடிப்படையில் அங்கே மரணம் நிகழும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஆக இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல, சரி மாரகாதிபதி எதற்காக பாதிக்கப்பட்டிருக்கிறார், 7 அதிபதி மாரகாதிபதி, மாரகாதிபதி என்னவாக இருக்கிறார், புதன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார், திரையில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்க. ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் யார் யாரையெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். புதனுக்கு இங்கே செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை. புதன் சனியின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை. ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி ராகுன்னு அடிச்சுக்கிறனா, பாபத்துவம் சுபத்துவம் என்பதை தெல்ல தெளிவாக மாணவர்களுக்கும் என்னுடைய பின்பற்றாளர்களுக்கும் மிக அருமையாக விளக்கி சொல்லுகிறேன் இல்லையா. எந்த ஒரு இடத்தில் முக்கூட்டு கிரகங்களுடைய தாக்குதல்கள் வந்து விடுகிறதோ அந்த இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி வலியுறுத்துகிறேன் இல்லையா. அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே தசாநாதனாகிய புதன் சனியின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வையை பெற்று அங்கே செவ்வாயின் பார்வையையும் ஒரு சேர பெற்றிருக்கிறார். பாருங்க, புதன் 16 இருக்க அங்கே சனி 3 12 பார்வை, செவ்வாய் 8 பார்வை. செவ்வாயும் 4 பார்வையாக பார்க்கிறார், சனியும் 10 பார்வையாக பார்க்கிறார். தசாநாதன் பாவத்துவம் மாரக அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே பாவத்துவம் என்கின்ற ஒரு கடுமையான அமைப்பில் புதன் இருக்க, மாரகாதிபதியாக அவர் செயல்படக்கூடிய அமைப்பில் அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஆயுளை தரக்கூடிய அல்லது எடுக்கக்கூடிய அந்த சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்து அவருக்கு தசாநாதனுக்கு மாரக வீடான 2 வீட்டில் இருப்பதாலும் இருக்கின்ற காரணத்தினாலும், 7 வீட்டில் ராகு இருக்கின்ற அமைப்பினாலும் ராகுனுடைய அந்தரத்தில் அவர் சூசைட் பண்ணி இறந்து போனார். மாரக பாதக மாரக அதிபதியுடைய தசையில அஷ்டமாதிபதியுடைய புக்தியில
புதன் திசை சந்திர புக்தியில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அந்தரத்தில் இந்த வாலிபர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் கோச்சாரத்துக்கு வந்துடுறேன். எல்லாத்தையும் பார்க்கணும். ஒன்றில் கூட மிஸ் ஆச்சுன்னா கணக்கு. நம்மளா சமாதானப்படுத்திக்கிறது ஜோசியம் இல்லை. ஜோதிடம் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி, நான் 2+2 என்று சொன்னாலும், நீங்கள் 2+2 சொன்னாலும் அது வந்து கண்டிப்பாக அது வந்து இருக்கணும். யார் சொன்னாலும் கணக்கு தான் இது. நான் சொல்கிறேன் வாக்கு பலிக்கும்ன்றது. வாக்கு பலிதம் என்பது ஒரு ஜோதிடருக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத ஒன்று. கணித பலிதம் தான் இருக்க வேண்டும். ஜோதிடர் கடவுள் அல்ல, அவர் ஒரு கணிதர். சரி, அப்படியே இங்கே திரையில் இறந்த அன்றைக்கு இது தெரியுது. இறந்த அன்று நீங்கள் என்ன சொன்னீங்க, 27/6/2022 மாலையில் இவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இங்கே அப்படியே பாருங்க, 27/6/2022 கோச்சார நிலைமைகள் வந்துவிட்டன. அன்னைக்கு அமாவாசைக்கு ஒரு 4-5 மணி நேரம் இரவு அமாவாசை. அதாவது இந்த வாலிபருடைய கல்லூரி மாணவருடைய அட்டமாதிபதி அன்றைக்கு இருள் நிலையில் இருக்கிறார். நல்லா பாருங்க, கூடவே தசாநாதனும் இருள் நிலையில் இருக்கிறார். திரையில் இப்போது 27/6/2022 கோச்சார நிலைமைகள் வந்துவிட்டன. இந்த கோச்சார அமைப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன பலவீனம்? அட்டமாதிபதி இருள் தன்மையோடு இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விதி, மூணு நூல்களில் கூட அப்படி ஒன்று இதை பற்றி விரிவாகன அமைப்புகள்லாம் இல்லை. நம்முடைய கோச்சார அமைப்புகளில் இறந்தவர்களுடைய அமைப்புகளை அப்படியே ஆய்வு செய்து பார்க்கும்போது லக்னாதிபதியோ அட்டமாதிபதியோ அன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நான் உணர்ந்திருக்கிறேன். என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே லக்னாதிபதி அவர் பிறந்த அன்றைக்கு இருந்த அமைப்பிற்கு அருகே, வெகு அருகே சதுர்த்தசி திதியில் இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் தான். சூரியன் அங்கே 11 டிகிரியில் இருக்க, சந்திரன் 24 டிகிரியில் இருக்க, கிட்டத்தட்ட 6 மணி நேரம், ஒரு 3-4 மணி நேரத்திற்குள் அமாவாசை ஆகக்கூடிய முழு ஒளி இழப்பு பாவத்துவம் என்கின்ற அமைப்பில் அங்கே இருக்கிறார். ஆக வந்துருச்சா, அட்டமாதிபதி பலவீனம் என்கின்ற அமைப்பு வந்துருச்சா, இவர் தற்கொலை. சரி, முக்கியமான காரணத்திற்கு வருவோம். பொதுவாக இறந்து போன ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய மேலான மதம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இறந்து போனதற்கு பிறகு அந்த காரணத்தை நாம் அறிய முற்படுவது நல்லது இல்லை என்றாலும் கூட, ஒரு ஆவலின் அடிப்படையில் ஒரு குருவை நோக்கி நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கும் என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு குறுகுறுப்பு தன்மை. சரி, 35 வயது மேற்பட்ட, இவரை விட 10 அல்லது 15 வயது மேற்பட்ட ஒரு நடுத்தர வயது மாது இறப்பிற்கு தற்கொலைக்கு காரணம். அதிலும் அந்த மாதுவின் மீது தவறு இல்லை, இவரின் மீது தவறு இருக்கிறது, இவருடைய எண்ணங்களில் தவறு இருக்கிறது, இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் ஜோதிடம் அறிய தெரிகின்ற உண்மை. வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். நந்தகுமார்.